மெட்டாஃபிசிக்கல் பொயட்ரி. மெட்டாஃபிசிக்கல் பொயட்ரி அப்படிங்கிற அந்த டேர்மை காயின் பண்ணது டாக்டர் ஜான்சன், சாமுவேல் ஜான்சன். இந்த மெட்டாஃபிசிக்கல் பொயட்ரியில் போயம்ஸ் எப்படி இருக்கும், அந்த பொயட்ஸ் எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மெட்டாஃபிசிக்கல் பொயட்ரியை வந்து இன்டலெக்சுவலைஸ்டு பொயட்ரின்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப அறிவு இவங்களுடைய கம்பேரிசனாக இருக்கட்டும், எல்லா விஷயமே ரொம்ப இன்டலெக்சுவலாக இருக்கும். தாட்ஸ் கூட எல்லாமே இன்டலெக்சுவலாக இருக்கும். ரைட்டிங்ஸ் ரொம்ப போல்டாக இருக்கும். அதாவது யாரை பார்த்து பயப்படாமல் ரொம்ப தைரியமாக எழுதியிருப்பாங்க. ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா, இதுக்கு பயப்பட்டோம் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப டேரக்டாக, ரொம்ப பயமே இல்லாமல் நல்லா போல்டாக எழுதியிருப்பாங்க. பொயம்ஸ் ரொம்ப போல்டாக இருக்கும். கன்சீட்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதாவது இப்படியும் கம்பேர் பண்ண முடியுமா அப்படிங்கிற, ஏன்னா கன்சீட்னாலே நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருப்போம் ஃபேன்சிஃபுல் மெட்டாஃபர் அப்படின்னு படித்தோம். மெட்டாஃபர் கம்பேரிசன் அதிலே ஃபேன்சிஃபுல் மெட்டாஃபர்னு பார்த்தோம். இவங்க அந்த கன்சீட்ஸை ரொம்ப இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. மெட்டாஃபிசிக்கல் கன்சீட்ஸ்னு இவங்களுடைய கன்சீட்ஸ் யூஸை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகியிருப்பாங்க. நிறைய ரைட்டர்ஸ் கூட அந்தளவுக்கு கன்சீட்ஸை ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. சொல்லப்போனால் ஜான் டனுடைய வேலடிக்ஷன் ஃபார் பிடிங் மார்னிங், அந்த போயம் நமக்கு இதை பல தடவை நான் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உடைய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். அதை காம்பஸுடைய ரெண்டு அந்த பாயிண்ட்டை வந்து லவர்ஸுடைய இதை வச்சு அழகாக கம்பேர் பண்ணியிருப்பார் ஜான்டன். ஸோ கன்சீட்ஸ் ரொம்ப ஃபேன்சிஃபுல்லாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் சின்ன சின்ன விஷயங்களை கூட, அதில் குட்டி குட்டி விஷயங்களை கூட ரொம்ப பெருசாக அழகழகாக கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. தென் கார்பேடைம் நிறைய ரைட்டு இந்த மெட்டாஃபிசிக்கல் பொயட்ரியில் இந்த கார்பேடைமும் ஒரு முக்கியமான ஒரு தீம். தென் ஹைப்பர் போல் எக்ஸாகரேஷன், ரொம்ப ஓவர் எக்ஸாகரேட்டடாக இருக்கும் நிறைய விஷயங்கள். சரி, நம்ம இப்போ ரைட்டர்ஸை பார்த்துட்டு யார் யார் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்கவுங்க பொயட்ரியில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஜான் டன் இந்த மெட்டாஃபிசிக்கல் பொயட்ரிக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ்னா அது ஜான் டன் தான். ஓகேவா, மெட்டாஃபிசிக்கல் பொயட்ரி எடுத்தாலே ஜான் டன் நேம் தான் நமக்கு நல்லாவே ஞாபகம் வரும். இந்த மெட்டாஃபிசிக்கல் பொயட்ஸ்க்கு ஃபாதர் அண்ட் பியானியரும் கூட. பிறப்பால் நல்லா ஒரு வசதியான ஃபேமிலி தான் பிறந்திருக்காரு ஜான் டன். 1573 பிறந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆக்ஸ்ஃபர்ட் கேம்பிரிட்ஜ்னு ரெண்டு யூனிவர்சிட்டிலையும் படிச்சிருக்காரு. பட் ரெண்டுலேயும் டிகிரி வாங்கல. ஆன் அப்படிங்கிற ஒரு லெலியை லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாரு. ஆனால் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவருக்கு எழுதுறதுக்கு இந்ததுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ண ஒருத்தருடைய நீஸ் தான் அந்த ஆன். அந்த அவங்க கூட ஓடி பண்ணதால இவருடைய ஸ்பான்சர்ஷிப் கேன்சல் ஆகிடுது. ஃபேமிலி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணதுனால. ஸோ அப்படியே காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ரிச்சாக பிறந்து இப்போ அப்படியே கஷ்டப்பட்டுருக்காரு. தென் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய லவ் போயம்ஸ் எழுதியிருக்காரு. வேலடிக்ஷன் ஃபைபிடிங் மார்னிங்கும் அதில் ஒன்று, அந்த காம்பஸ் வச்சு அது ஒரு பெரிய கன்சர்ட். எக்ஸ்டசி, தென் அதுக்கு பிறகு டீன் சென்ட் பால்ஸ் சர்ச்சில் டீன் ஆகிறாரு, கிளர்ஜிமேன் ஆயிடறாரு. தென் அதுக்கு பிறகு ஃபுல்லாக ரிலீஜியஸ் போயம்ஸ், தென் எலிஜிஸ் இதில் எழுதியிருக்காரு. ஸோ இவர் என்னெல்லாம் எழுதியிருக்காருன்னு பார்த்தோம். லவ் பொயட்ரியும் எழுதியிருக்காரு, எலிஜியும் எழுதியிருக்காரு, ரிலீஜியஸ் பொயட்ரியும் எழுதியிருக்காரு. டன் வாழ்க்கையில் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. மேரேஜுக்கு பிறகு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. ஆனால் ஒரு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, டன் உயிரோடு இருக்கும்போது அவர் எழுதின எந்த ஒரு போயமே பப்ளிஷ் ஆகலை. அவர் இறந்த பிறகு தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. அவருடைய ஃப்ரெண்ட்ஸோடைய முயற்சினால தான் பப்ளிஷ் ஆயிருக்கு. உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல அவர் எழுதின போயம்ஸ்க்கு, ஏன்னா பப்ளிஷே ஆகலை. மட்டும் இல்லாமல் ட்ரமெட்டிக் மோனோலாக், ட்ரமெட்டிக் மோனோலாக்னு என்னென்னு பார்த்தோம், அது ஒரு ட்ரமெட்டிக் இது கிடையாது, பொயட்டிக் ஃபார்ம்னு நம்ம பார்த்தோம். அது என்ன நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம், நீங்கள் பாருங்கள். அந்த ட்ரமெட்டிக் மோனோலாக் அவருடைய போயம்ஸில் யூஸ் பண்ணியிருப்பார். சாங் அண்ட் சோனட்ஸ், தி அனிவர்சரி, டெத் பி நாட் ப்ரவுட், பேட்டர் மை ஹார்ட்னு இவருடைய மற்ற ஃபேமஸ் போயம்ஸும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லவ் போயம்ஸ் எழுதினாரு, தென் ரிலீஜியஸ் போயம்ஸ் எலிஜிஸும் எழுதியிருக்காரு ஜான் டன். தென் ரிலீஜியஸ் போயம்ஸ்னு பார்த்தோன்னா, த ப்ராக்ரெஸ் ஆஃப் த சோல், த ஹைம்ஸ் டு காட் த ஃபாதர், இதெல்லாம் அவருடைய ரிலீஜியஸ் போயம்ஸ். ரிலீஜியஸ் போயம்ஸ் மட்டும் இல்லாமல் இவருடைய எல்லா லவ் போயம்ஸாக கூட ரிலீஜியஸ் ரெண்டுலேயுமே கன்சீட்ஸை ரொம்ப பயங்கரமாக யூஸ் பண்ணியிருப்பார். நல்லா அந்த ஒரு நீட்டாக கன்சீட்டை ப்ரெசென்ட் பண்ணது இந்த மெட்டாஃபிசிக்கல் போயிட்ஸில் ஜான் டன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தென் ஜார்ஜ் ஹெர்பர்ட், இவர் வந்து மேலே வந்து இவரை பார்த்தோம். ஜான் டன் வந்து ஒரு ரிலீஜியஸ் போயம்ஸ் எழுதியிருக்காரு, லவ் போயட்ரியும் எழுதியிருக்காரு. ஹெர்பர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் ரொம்ப சர்ச் விஷயத்தில் ரொம்ப இன்வால்வ்டான பர்சன், ரிலீஜியஸ் பர்சன். ஸோ இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சர்ச்சஸ் அப்படி இப்படின்னு சர்ச்சுக்கு சீரமைப்பு அப்படி இப்படின்னு தனியாக லைஃப் ஓட்டியிருக்காரு ஹெர்பர்ட். நிறைய ரிலீஜியஸ் போயம்ஸ் எழுதியிருக்காரு. போயம்ஸ்லாம் பார்த்தோன்னா, த ஆல்டர், ஈஸ்டர் விங்ஸ்னு ரிலீஜியஸ் போயமாகவே எழுதியிருக்காரு ஜார்ஜ் ஹெர்பர்ட். தென் ஹென்றி வாகன், ஹென்றி வாகனை பார்த்தோம்னா, இவர் சிலெக்ஸ், சிண்டிலாஸ் அப்படின்னு கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இவர் யாரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனார் அப்படின்னா, ஹெர்பர்ட்டை பார்த்து. ஓகேவா, ஹெர்பர்ட் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் மேலே பார்த்த ரெண்டு பேர் மாதிரியும் இவர் ரிலீஜியஸ் போயம்ஸோ லவ் போயம்ஸோ நிறைய எழுதலை. இவர் எழுதின நிறைய போயம்ஸ் வந்து நேச்சர் சம்மந்தப்பட்டது, நேச்சர் மேலே ஒரு லவ், அந்த கான்செப்ட்லேயே தான் ஹென்ரியோடைய போயம்ஸ் இருந்திருக்கு. தென் ஆண்ட்ரூ மார்வல், ஆண்ட்ரூ மார்வல் டன் மாதிரி அவருடைய ஃபர்ஸ்ட் வாழ்க்கையில் மொதல் ஃபேஸ்புக் முழுக்க லவ் போயட்ரி, தென் லாஸ்ட்டாக அவர் எப்படி கிளர்ஜிமன் ஆன பிறகு ரிலீஜியஸ் போயம் எழுதினாரோ அதை மாதிரி இவரும் அதுக்கு பிறகு ரிலீஜியஸ் போயமாக எழுத ஆரம்பிச்சிருக்காரு. இவருடைய ஒரு ஃபேமஸ் போயம் டு ஹிஸ் காய் மிஸ்ட்ரஸ், இது நமக்கு ஃபர்ஸ்ட் இயரில் பிரிட்டிஷ் போயட்ரியில் இருந்திருக்கு.
லவ்வை கொண்டு ரொம்ப அழகாக கம்பேர் பண்ணியிருப்பார். க்ரீக் காட்ஸுடைய அந்த வெஹிக்கிள்ஸில் உட்காந்து போகிற மாதிரி அப்படி இப்படின்னு கம்பேர் பண்ணியிருப்பார். கார்பெடைம் அப்படிங்கிற தீமும் அதில் தான் யூஸ் பண்ணியிருப்பார். ஈவன் நமக்கு அந்த டூ விர்ஜன்ஸ் அந்த இது நடத்துறதுக்கு முடியாது, நடத்தியிருப்பாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ள போயம். ஸோ கார்பெடைம் அப்படிங்கிற டேர்ம் வந்து எனக்கு இதில் தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு ஃபர்ஸ்ட் இயரில். ஸோ கார்பெடைம் தீம் வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். அந்த ஃபேன்சிஃபுல் மெட்டாஃபர் அந்த கன்சீட்ஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த போயமை ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளோ அழகாக கொடுக்கலாம், அவ்வளோ அழகாக அந்த போயமில் சொல்லியிருப்பார். பெரிய பெரிய கம்பாரிசன்ஸாக இருக்கும், எதுக்குடா கம்பேர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபார் ஃபெச்சு கம்பாரிசன்ஸ் இவங்க போயம்ஸ்னாலும் அதான் ஒரு தீம், இதை கொண்டு அதில் சேர்த்துருப்பாங்க. ரொம்ப இன்டலெக்சுவலாக இருக்கும், வாசிக்கும் போது இப்படிலாம் கம்பேர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸுடைய கம்பாரிசன்ஸ். இவருடைய மற்ற போயம்ஸ் பார்த்தோன்னா தி கார்டன், அப்பான் ஏப்பிள்சன் ஹவுஸ், இதில் மற்ற போயம்ஸ். ஸோ மெட்டாஃபிசிக்கல் போயட்ரி இதில் இருக்கிற இந்த போயட்ஸை நாலு பேரை சொல்லியிருக்கோம். இந்த நாலு பேருடைய போயத்தில் உங்களுக்கு எந்த போயம் பிடிச்சிருக்கோ, டூ இயர்ஸ் காய் மிஸ்டர்ஸே பெஸ்ட் என்ன பொறுத்திருக்கு, இல்லை இந்த எக்ஸ்டசி கூட எடுக்கலாம், ஜான்டோனே எக்ஸ்டசி எடுத்துக்கலாம். இதோ நமக்கு அவங்களுடைய போயம்ஸ் இருந்திருக்கு, அதில் ஒரு போயம் எக்ஸாம்பிள் எடுத்து அந்த போயமில் இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம். அந்த போயத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் பார்த்தோம், காப்படைம், ஹைப்பர் போல், தென் போல்ட் ரைட்டிங்ஸ், இன்டலெக்சுவலைஸ்டு போயட்ரி நிறைய பார்த்தோம். ஸோ 17th செஞ்சுரியை சேர்ந்த ஒரு செட் ஆஃப் இன்டலெக்சுவலைஸ்டு போயட்ஸை தான் மெட்டாஃபிசிக்கல் போயட்ஸ்னு சொல்கிறோம். அந்த போயட்ரி தான் அவங்க யூஸ் பண்ண போயட்ரி, அவங்க எழுதின போயம்ஸ் தான் மெட்டாஃபிசிக்கல் போயட்ரின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த வீடியோவில் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிருங்க, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.